Hi, welcome back. Thank you for your support. இன்னைக்கு நம்ம வந்து எக் ஆம்லெட் செய்ய போறோம். எக் ஆம்லெட்ல வந்து கேரட், கேபேஜ், கேப்சிகம், டொமேட்டோ எல்லாம் போட்டு செய்ய போறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சீனி சட்டி காய வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஆம்லெட்ல போட போறோம். முட்டைக்கோசு, கேப்சிகம், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லி. இதில் வந்து மல்லியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயத்தை வதக்கிடலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். இப்போ மீதி உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, என்ன கலரா இருக்குன்னு. கொஞ்சமா உப்பு போட்டு இப்ப ஆம்லெட் போடுறதுக்கு தோசை கல்லு காய வச்சுக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம். இப்ப பவுல்ல முட்டையை உடைச்சு விட்டுருக்கோம். ரெண்டு முட்டையும் உடச்சு விட்டாச்சு. இப்போ வதக்கி வச்சிருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் முட்டை உடச்சு விட்டதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ கடலை மாவு, பொரிகடலை மாவு, சோள மாவுன்னு ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கல் காஞ்சிட்டது, அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம கலக்கி வச்சிருக்கக்கூடிய முட்டையை நல்லா கலக்கிட்டு தோசை கல்ல ஊத்திக்கணும். இதுக்கு மேல நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய மல்லி இலைய தூவிடணும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆம்லெட்டுக்கு சைடு எல்லாம் நல்லா விளக்கி அதை திருப்பி போட்டோம். நம்ம ஆம்லெட் ரெடி ஆகிட்டது. ஆம்லெட் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம டெலிஷியஸ் ஆம்லெட் ரெடி ஆயிட்டு பெப்பர் பவுடர் போட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. எல்லாருமே செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.